ஹாய் கைஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி வே சொல்கிறேன். நீங்கள் மொபைல் கேம்ஸ் நிறையா விளையாடுவீங்களா? எனக்கு பர்சனலாக மொபைல் கேம்ஸ் நிறைய விளையாடுறதுக்கு பிடிக்கும். அப்படி நீங்கள் நிறையா விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு நான் மோஸ்ட்பெட் ஆப் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மோஸ்ட்பெட்டில் டெய்லியும் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் விளையாண்டு லைவ் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்பெட்டில் நிறைய கேம்ஸ் இருக்குது, லைக் ஏவியேட்டர், கிராஷ் எக்ஸ், ஜெட் எக்ஸ், லைவ் கேஷனோ எக்ஸெட்ரா. மோஸ்ட்பெட்டில் நீங்கள் ஈஸி டெபாசிட் பண்ணிக்கலாம் வித் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் லைக் கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே எக்ஸெட்ரா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வின் பண்ணுற அமௌண்ட்டை ஈஸியாக எந்தவித கமிஷனும் இல்லாமல் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நீங்கள் மோஸ்ட்பெட்டில் மற்ற கேம்ஸும் ப்ரெடிக்ட் பண்ணலாம், லைக் ஃபுட்பால், கிரிக்கெட், டென்னிஸ், கபடி எக்ஸெட்ரா. நீங்கள் மோஸ்ட்பெட்டில் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி லைவ் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணுங்கள். உங்களுக்கு சாம் ஆண்ட்ரூ ரசல் தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவர் உங்களை இன்வைட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண வைப்பார். நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி லைவ் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணிக்கலாம். மோஸ்ட்பெட்டில் விளாட்றதுக்கு யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை, பிகாஸ் மோஸ்ட்பெட்டே உங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் அண்ட் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஹேக் சொல்கிறேன் வித் ப்ரோமோ கோட் நாக். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, அதில் நம்மளோட ப்ரோமோ கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. மோஸ்ட்பெட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு 150% டெபாசிட்டும் 500 ஃப்ரீ ஸ்பென்ஸும் இருக்கு. அதை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. 150%. நீ மாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்க, என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமா? ஏ, உனக்காக தான் நின்றுட்டு இருக்கேன், நீ மாட்டு கண்டுக்காம போற? நான் ஏன் உன்னை கண்டுக்கணும்? ஏன், ஏய், நாம லவ் பண்றோம்டி. நேத்து நைட்டே தான் எல்லாம் பேசி முடிச்சாச்சுல, இப்போ என்ன விடிஞ்சதும் பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா? பாவ மன்னிப்புலாம் கேட்க வரல, எனக்கு பதில் தெரியணும். என்ன பதில்? இப்போ எதுக்கு மூக்குல முலாபடி கொட்ட மாதிரி எரிஞ்செரிஞ்சு விழுற? கொஞ்சம் நார்மலா தான் பேசேன். ஏய், உங்ககிட்டலாம் அப்படிதான் பேச முடியும்? என்னன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கும், உன மாதிரி வெட்டியெல்லாம் இல்லை. ஓ, அப்படி சரி. நேற்று நைட் என்ன சொன்ன? நான் நிறைய சொன்னேன், நீ எதை கேட்குற? எல்லாத்தையும் உனக்கு விளக்கமாக தான் சொல்லணும்ல. சரி சொல்கிறேன். என்ன சொன்ன? உங்கள் வீட்டில் நம்ம லவ் அக்செப்ட் பண்ணலன்னா என்ன பிரேக்கப் பண்ணிடுவியா? அதான உண்மை, அதான் அப்படி சொன்னேன். ஓ, அப்போ நான் உன்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணப்போ உங்கள் வீட்டில் கேட்டு வந்து தான் என்ன அக்செப்ட் பண்ண, இல்லை? இங்கே பாரு, லவ் பண்ணுறதுக்கு நான் யாரும் கேட்கணும் அவசியம் இல்லை, ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் எல்லாரும் கேட்டு தான் ஆகணும். ஓ, கரெக்ட் கரெக்ட். ம், சூப்பர். சரி, நீ கேட்ட கேள்வி நான் உங்ககிட்ட திருப்பி கேட்குறேன். நம்ம லவ் உங்கள் வீட்டில் ஒத்துக்கலனா, கடைசி வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒத்துக்கலனா, நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? வீட்டை விட்டு வந்து நம்ம லவ் பண்ண ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் நான் வீட்டை விட்டு வந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. என்ன பதில காணும்? இப்பெல்லாம் குதர்க்கமா கேட்டா எப்படி பதில் சொல்ல முடியும்? டேய், நேத்து நீ கேட்ட இதே கேள்வி மாதிரி தானடா இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீ கேட்ட கேள்வி நான் கேட்ட குதர்க்கமா? அதுக்கு நீ சொன்ன பதில் மட்டும் நியாயமா? ஏ, நான் உண்மை தானடா சொன்னேன். உண்மை சொன்னா உனக்கு கோவம் வருமா? நீ கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொன்னேன்ல, ஆனா நான் கேட்ட கேள்விக்கு இந்த செகண்ட் வரைக்கும் பதில் சொல்லல. என்ன மாதிரி வாய திறந்து பேசுறதை விட உன்ன மாதிரி வாயை துறக்காம சைலண்டா இருக்க தான் இன்னும் டேஞ்சர். நீ என்கிட்ட சண்டை போறதை விட்டுட்டு கண்ணாடி பார்த்து நீயே சண்டை போட்டுக்க போ. ஏய், நான் என்ன லூசா? ஆமா, இல்ல லூஸ் என்னைக்கு நான் என்ன லூசான்னு தன்னைத்தானே கேட்காதல. அப்ப நீ வேற என்னவா இருக்கும்? ஏய், சரி, நானே தப்பு பண்ணதா இருக்கட்டுமா? என்ன, நான் தான் தப்பு பண்ணேன்னு பகிரங்கமா ஒத்துக்கணும். அப்ப நல்லா குளிந்துருன்ல மனசு. பேசாத நான் உன்ட்ட சாரி கேட்கணும் தானே என் காலுக்கும் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணாமல் இருந்த, அதைத்தான் ட்ராமான்னு சொல்கிறேன். அப்படி விளக்கம் மாதிரி பேசி பழகுடா, அப்போ தானே நானும் பதில் சொல்ல முடியும். உன் அறிவுரை மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. பண்ணுறது ட்ராமா, அதில் அறிவுரை வர. டேய், என்ன என்ன, நீயாக தான் இங்கே வந்து நின்ன, சிவனேன்னு போயிட்டு இருந்த என்னை மறித்து நீயாக தான் பேசின, அப்புறம் நீயாக தான் சாரியும் கேட்ட, அப்புறம் இது எல்லாத்தையும் ஏதோ நான் பண்ணுற ட்ராமான்னு சொல்கிறேன். உன்ன முத்துறதுக்குள்ளே முதல்ல போய் டாக்டர் பாரு. ஓ, சரி வா போலாம். எங்க டாக்டரை பார்க்க? ஏ, உன்னை டாக்டர் பார்க்க சொன்னடா. என்னதான் காட்ட போறேன், நீ கூட துணைக்கு வா.
நான் எதுக்கு வரணும்? ஏய், நான் உன்ன லவ் பண்றேன்டி. ஆனா நான் சொல்லு. ஏய் போடா. பச்சை நடிக்காதடி. என் பிறந்த நாள் உனக்கு நல்லாவே தெரியும். உன் கூட சுத்தலாம் தான் வந்தேன். மூட்டு வந்து வண்டியில் ஏறுவா. இங்க பாரு, இன்னும் நான் உன் மேல கோவமா தான் இருக்கேன். சோனி ஸ்பீட் பிரேக்கர்ல வண்டியை மெதுவா தான் ஏத்திறேன். நீ மேல வந்து விழுகிற அளவுக்கு பிரேக் போட மாட்டேன். முக்கியமா உன்னை கூல் பண்ணும் நான் ட்ரை பண்ணவே மாட்டேன். வண்டியில உட்கார். எங்க போலாம்? படத்துக்கு போலாமா? வேணாம். சரி மால். வேணாம். பீச். என் கூட சுத்தணும் தானே வந்த? அப்ப பைக்கை நிறுத்தாம சுத்து. ஓகே பாய். என்னடி என்ன என்ன உன்ன அப்படியே போற? டைம் ஆச்சுல, வீட்டுக்கு போயணுமா? இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஓ சாரி, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே வாயே, அவ்வளோதானா? ஆம், வேற என்ன? என்னென்னமோ கனவு கண்டு வச்சிருந்தேன். லவ்லாம் வேற பண்ணுறோம். சரி, அதான் லவ்லாம் வேற பண்ணுறோம். சி, போது நிறுத்து. இப்படி தான் லவ் பண்ணுவாங்களா ஆளும் மூஞ்சும்? ஏன் நீ வேணால் லவ் பண்ணி காட்டு. ஏய் போட டால்டா டப்பி. புரிக்கு நாய சைக்கோ. என்ன இதுக்கட மேல வந்தா கீழே அம்மா தூங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அம்மா தான் ஃபர்ஸ்ட் டைம் மேல வரணும்னு சொன்னாங்க. அதுக்குன்னு சொல்லாம குள்ளாம வருவியா? வரதுன்னா வந்துட வேண்டியதானே. சரி, வந்துட்டேன். என்ன பண்ண போற? திடீர்னு இப்படி கேட்டா பிளாங்கா இருக்க. நீ ஏன்டி அப்படி பாக்குற? என்ன
சரி போடா. லவ் பண்ணுறேன்டா, நீங்க தானே லவ் பண்ண சொன்ன. நல்லா லவ் பண்ணுறடி நீ, இன்னொரு தடவை லவ் பண்ண. Thank you.